நீர் ஓட்டம் 3000 பேர் பங்கேற்பு. நீர்நிலைகளை பாதுகாக்க வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 3000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அமைச்சர் பாண்டியராஜன், சென்னை மாவட்ட ஆட்சியர் சண்முகசுந்தரம், அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டர், திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அம்பத்தூரில் கொரட்டூர் ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்கம் மற்றும் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு நலச்சங்கம் சார்பாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது. நீர் ஓட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை மேற்கு மண்டல இணை ஆணையர் விஜயகுமாரி மற்றும் அம்பத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் ஈஸ்வரன், தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் வீதார் மெய்தீன், திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். அந்த அவேர்னஸை எல்லாருக்கும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதே உண்மையில ஒரு பாராட்டுக்குரியது. என்னுடைய வாழ்த்துக்கள். அம்பத்தூரில் இருந்து கொரட்டூர் ஏரி வரை இலக்கு வைத்து சுமார் 7 கிலோமீட்டர் வரை செல்லும் மாரத்தான் ஓட்டத்தில் மாணவர்கள் நீரின் அவசியம் குறித்த பதாகைகள் ஏந்தியும் அம்பத்தூரில் முக்கிய தெருக்களின் வழியாக சென்றனர். இதில் பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் என 3000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனை தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு கொரட்டூர் ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்க தலைவர் ஹரிகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் ராமச்சந்திரன், அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டர், சென்னை மாவட்ட ஆட்சியர் சண்முகசுந்தரம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய இணை இயக்குனர் இளங்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். மாரத்தான் போட்டியில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகளையும் ஏரிகள் மற்றும் நீர் ஆதாரங்கள் மற்றும் நீர் சேமிப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சான்றிதழ்களை வழங்கினர். செய்தியாளர் கன்னியப்பனுடன் விசில் செய்திகளுக்காக வெங்கடேஷ்.